எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ராஜபக்ச அரசுக்கு சம்பந்தன் அபாயக எச்சரிக்கை. இலங்கை தமிழர்களை ஏமாற்றியது போல சர்வதேசத்தை ஏமாற்றலாம் என்று ராஜபக்ச அரசு நினைத்தால் அது மிக பெரும் தவறு என்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முடியாத இக்கட்டான நிலையிலேயே அரசாங்கம் உள்ளது. எனவே இந்த அரசு தனது தற்போதைய நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டியது மிகவும் அவசியம். மாறாவிட்டால் அரசின் எதிர்காலம் சாத்தியமானதாக அமையாது. இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன். ஐரோப்பிய நாடாளுமன்ற தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஐரோப்பிய நாடாளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை வரவேற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை வலியுறுத்த ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அரசாங்கம் பதிலடி. பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். வேறு எவரும் அதனை தீர்மானிக்க முடியாதெனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும், இல்லாவிடின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை ரத்து செய்ய வேண்டும் என்றார். அதனை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட கருத்தினை வெளியேற்றுள்ளார். மேலும் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என்றார். அரசை வலியுறுத்துவதற்கு ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாதெனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு ரூபாவாலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாத ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு. எரிபொருள் விலை அதிகரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள பேருந்து உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது. அதேவேளை ஒரு ரூபாவினேலும் பஸ் கட்டணத்தை அதிகரிக்கப் போவதில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றேன் என பேருந்து போக்குவரத்து சேவைகள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இதுவரை பொதுமக்களுக்கு இயலுமானவரை பஸ் கட்டணங்களை அதிகரிக்கப்பட்டு விட்டன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் பயண தடை காரணமாக இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்ட போது பஸ் கட்டணத்தில் 20% திருத்தம் மேற்கொள்ளப்பட்டமையால் இந்த தடவை கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பஸ் உரிமையாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அசாத் சாலி தொடர்பான விசாரணைகள் நிறைவு. முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்ற சட்டம் அதிபர் திணைக்களம் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அசாத் சாலி தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணைகளின் போது சட்டம் அதிபர் திணைக்களம் இவ்வாறு அறிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய ஊடக மாநாடு தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அசாத் சாலி கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை அடிப்படை உரிமை மீறலாகும் என தெரிவித்த உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனுவை விசாரணை செய்யும் நீதியரசர் குழாத்தில் இருந்து நீதியரசர் ஜானக்டி சில்வா விலகிக் கொண்டதை தொடர்ந்து மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அசாத் சாலி மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்ற சட்டமாதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. அமைச்சர் உதய கம்பன்பில ஒரு முட்டாள் கடுமையாக திட்டிய சரத் பொன்சேகா. அமைச்சர் உதய கம்பன்பில ஒரு முட்டாள் தனது வேட்புமனுவில் கையெழுத்திட்ட நபரை தனக்கு தெரியாது என கூறும் முட்டாள் என்ற ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா வசைப்பாடுகொள்ளார். எரிபொருள் விலையேற்றத்தால் உதய கம்பன்பிலவுக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் உருவாகி இருந்தன. இந்த நிலையில் தன்னிலை தொடர்பில் விளக்கம் அளிக்க ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை கம்பன்பில ஏற்பாடு செய்திருந்தார். அதில் சாகர காரியவசம் என்ற நபரை தனக்கு தெரியாது என்றும் அண்மை நாட்களில் நடந்த சம்பவத்திற்கு முன் ஒருபோதும் அவரை தெரியாது என்றும் அத்தகைய நபரை இதற்கு முன் அறிந்ததில்லை என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சரத் பொன்சேகா உதய கம்பன்பிலவை முட்டாள் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்ட அமைச்சர் கம்பன்பிலவின் நியமன பட்டியலில் சாகர காரியவசமே கையெழுத்திட்டார். தனது வேட்புமனுவில் கையெழுத்திட்ட நபரை கூட அமைச்சர் கம்பன்பில தெரியாது என்று கூறியதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். மேலும் கம்பன்பில மற்றும் காரியவசம் இரண்டு குழுக்கள் அல்ல, பொதுஜன பெருமன கட்சியின் ஒரு குழு என்றும் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை இழக்கும் நிலையில் இலங்கை. மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதிக்காத தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பொன்றே இலங்கைக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது.
இலங்கை மீது ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டம் பாரிய அளவிலான மனித உரிமை மீறல்களை ஏற்படுத்தும் வகையில் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. மனித உரிமை விடயத்தில் கடந்த அரசின் கீழ் அடைந்து கொண்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எந்த அரசில் சீர்குலைந்து செல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. 20வது திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளை குறிவைத்து விசாரணை ஆணைக்குழுக்களை நிறுவப்படுவதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை ஜிஎஸ்பி பிளஸ் வரி செலுக்கைகளை இலக்கம் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் சர்வதேச நடைமுறைகளுடன் கூடிய தேசிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமெனவும் எதிர்க்கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையின் சட்ட ஆணைக்குழு தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து அறிமுகப்படுத்தியுள்ள வரைவு சட்டத்தை சர்வதேச சட்டங்களுடன் பொருந்தக்கூடிய வகையில் பரிசீலனை செய்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை பயணிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கான தடை நீடிப்பு. இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பயணிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கான தடை ஜூலை 7ஆம் தேதி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிஹாட் ஏர்வேஸ் இணையதளத்தில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பயணிகளுக்கு இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிலையில் கடந்த 14ஆம் தேதியில் இந்த நாடுகளுக்கு விஜயம் செய்தவர்களுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என அபுதாபியை தளமாக கொண்ட விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனினும் ராஜதந்திரி அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டவர் அல்லது கோல்டன் விசா வைத்திருப்பவர்கள் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் விமானத்தில் ஏறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னர் பேசிகார் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 12ஆம் தேதி முதல் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பயணிகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு நுழைவதற்கான தடை அமுலில் இருக்கின்றது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, நேபாளம், வியட்நாம், தென்னாப்பிரிக்கா, சாம்பியா, டிஆர் காங்கோ மற்றும் உகாண்டா ஆகிய 10 நாடுகளின் பயணிகள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள எரிபொருள் விலையேற்ற விவகாரம் விசாரணைக்கு தயாராகும் மஹிந்த ராஜபக்ச. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசமிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை காரணம் காட்டி அரசாங்கத்துக்குள் பிரச்சினை காணப்படுவதாக சிலர் நினைத்தால் அது தவறு என்று பிரதமர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் மாற்றம் இருக்கும் என்ற எதிர்க்கட்சியின் கருத்து தவறானது என்றும் அரசாங்கம் தொடரும் என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி எரிபொருள் விலையை அதிகரிக்க முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் உதய கம்பன்பில் அறிவித்திருந்தார். இது தனது தனிப்பட்ட முடிவு அல்லவெனவும் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான முடிவு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு கூட்டு முடிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எரிபொருள் விலை அதிகரிப்பை விமர்சித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இதுகுறித்து அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். எவராயினும் குறித்த அறிக்கை கட்சி தலைவர்களின் அனுமதியின்றி வெளியிடப்பட்ட தனிச்சையான அறிக்கை என்று அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியிலேயே சாகர காரியவசமிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விசாரணை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையுடனான உறவை மறுபரிசீலனை செய்யும் இந்தியா. இலங்கையில் சீனா பாரியளவில் ஊடுருவி வருவதால் இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்வது தொடர்பில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெய்ஜிங்கால் 1.4 பில்லியன் டாலர் நிதியளிக்கப்பட்ட கொழும்பு போட் சிட்டி திட்டத்துடன் முன்னோக்கி செல்ல இலங்கை அரசாங்கம் கடந்த மாதம் தீர்மானித்தது. இலங்கையில் ராஜபக்சவினரின் ஆட்சி திரும்பியதை தொடர்ந்து இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளை மீளமைப்பதை இந்தியா விரும்பியது. எனினும் சீனாவுடன் முழுமையாக இணங்குவது குறித்த இலங்கையின் உறுதியான முடிவை அடுத்து இந்தியா தமது நிலைப்பாடு தொடர்பாக ஆராய்வதாக சில தரப்புகளை மேற்கோள் காட்டி த பிரின்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் இலங்கை நாடாளுமன்றம் சர்ச்சைக்குரிய யோசனையை நிறைவேற்றியது.
नगर पुरुलाधार आनेगम योसने नगर सरप्पुर मंडलम नगर पुरुलाधार आनेगम आगे निरुपपड़ எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் இலங்கைக்குள் ஒரு சீன மாகாணமாக மாறக்கூடும் என்ற கவலை இருந்தபோதிலும் இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டது. முன்மொழியப்பட்ட புதிய ஆணையகம் பரந்த அளவிலான அதிகாரங்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் துறைமுக நகரம் இலங்கையின் மாநகர சபை மற்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்காது, இதனால் அது ஜனநாயக ரீதியாக செயல்படாது என்ற கவலையும் எழுப்பப்பட்டுள்ளது. இலங்கை எப்போது முற்றிலும் சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. இது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அதேவேளையில் அங்குள்ள அனைத்து எதிர்கால அரசாங்கங்களும் இது ஒரு சவாலாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் வீழ்ச்சி அடைய தொடங்கின. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு கொள்கலன் முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவது என்ற நிலைப்பாட்டை கொழும்பு திரும்ப பெற்றுக்கொண்டதன் பின்னரே இது நிகழ்ந்தது. இது ஜப்பானுடனான முத்தரப்பு ஒப்பந்தமாகும். அதற்கு பதிலாக இந்தியாவிற்கு மேற்கு கொள்கலன் முனையத்தை முன்னைய அரசாங்கத்திலிருந்து அரசாங்கத்திற்கு உடன்படிக்கை போலல்லாமல் ஒரு தனியார் ஒப்பந்தமாக இலங்கை வழங்கியது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராஜபக்ச சகோதரர்களான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மகேந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான ஆரம்ப நெருக்கம் மற்றும் இலங்கை தொடர்பில் இந்தியா முதல் கொள்கையை கடைபிடிப்பது என்ற நிலைப்பாடு இப்போது வேகமாக மறைந்து வருகின்றது. எவ்வாறாயினும் இந்தியா இப்போது கொழும்பின் மேற்கு கொள்கலன் முனையத்தை செயல்படுத்தி வருகின்றது. அதானி குழுமத்தால் அதன் மூலோபாய இருப்பை உணர வைக்கும் வகையில் அது உருவாக்கப்பட்டுள்ளது. அதானி குழு நீண்ட காலமாக அங்கு முதலீடு செய்யும் என்ற வகையில் அது தனியாராக இருந்தாலும் புதுவாக இருந்தாலும் சரி, சீனா பெரிய அளவில் நிலை கொண்டுள்ள கொழும்பு துறைமுக பகுதியில் இந்தியா இருக்கும் என்பதில் புதுதில்லி திருப்தி அடைகிறது என்று இந்திய தரப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. ராஜபக்ச அரசாங்கம் தனது அரசியலமைப்பில் 13வது திருத்தத்தை அமல்படுத்துவதன் மூலம் பல தசாப்தங்கள் நீண்டு போயுள்ள இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னெடுப்பதில் இந்தியா இப்போது அதிக கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளது. இது தமிழ் சிறுபான்மையினருக்கு நல்லிணக்கத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ராஜபக்ச சகோதரர்கள் 2019 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனையை பலமுறை இந்தியா எழுப்பியுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின் 13வது திருத்தம் 1987 ஆண்டில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய தலையீட்டு நேரடி விளைவாக இலங்கையின் உள்ளூர் சட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. இலங்கையில் 9 மாகாணங்களுக்கு ஒரு மாகாண சபை அமைப்பை நிறுவுவதற்கும் அதிகார பகிர்வு செய்வதற்கும் இது முன்மொழிகிறது. இருப்பினும் இலங்கையில் அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் அதை செயல்படுத்தவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது.